வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பரை யாரெல்லாம் வாங்கி படித்தீங்களோ அதில் ஃபஸ்ட் பேஜ் அட்டாச்மெண்ட்டில் பின்னாடி வந்து ஒரு கால்குலேஷன் ஷீட் போட்டிருக்காங்க. அது அப்சல்யூட் த்ராஷ். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஹவுசிங் லோனுங்கிற காம்பனண்ட்டே அவங்க எடுத்துக்கல. ஹவுசிங் லோனில் ரெண்டு காம்பனண்ட் இருக்குது, ஒன்று பிரின்சிபல் பெய்ட் பேக், இன்னொன்று வந்து இன்ட்ரெஸ்ட் பெய்டு. டோட்டலாக நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 லட்சரூபா கட்டுறீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக எதை எக்ஸம்ஷன் எடுத்துக்கலாம். ஹையர் இன்கம் ப்ராக்கெட் காமிச்சதுனால்தான் இதை சொல்கிறேன். நார்மலாக வந்து வருஷத்துக்கு 5 லட்சரூபா சம்பாதிக்கிறவங்க, ஸ்பௌஸும் வேலையாக இருக்கிறவங்க டெஃபினட்டாக ஒரு ஹவுசிங் லோன் வச்சுருப்பாங்க. அதுவும் மட்டும் 3 பேர் வந்து ஹெச்ஆர்ஐ இல்லாமையே கணக்கு போட்டிருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனும் ஹெச்ஆர்ஐயும் டெஃபினட்டாக கிளைம் பண்ண முடியும். யார் ஹெச்ஆர்ஐ கிளைம் பண்ண முடியாதுன்னா, செல்ஃப் ஆக்குபைட் வீட்டில் நீங்கள் ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட் கிளைம் பண்ணுறதா இருந்தால் தான் நீங்கள் பண்ண முடியாது. அதனால் அந்த கால்குலேஷன் நம்பி யாராவது டிசிஷன் எடுத்தீங்கன்னா அது ரொம்ப தவறு. ஒன்று நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, வெதர் யூ வாண்ட் டு சேவ் ஆர் வெதர் யூ டு நாட் வாண்ட் டு சேவ்ங்கிறது உங்கள் டிசிஷன். பட் இந்தியாவில் இன்றைக்கி நான் பார்த்த வரைக்கும் யாருக்குமே வந்து சேவ் பண்ணுங்கிற மென்டாலிட்டி ரொம்ப கிடையாது. அதனால் ஒருத்தருக்கு நீங்கள் சேவ் பண்ணாமல் கொஞ்சம் ஜாஸ்தி டேக்ஸ் கட்டினாலும் அந்த சேவ் பண்ண பணம் உங்கள் கையில் இன்றைக்கே செலவு பண்ணலான்னு இருந்ததுன்னா த டெம்டேஷன் ஃபார் இமீடியட் கிராட்டிஃபிகேஷன் ரொம்ப ஈஸி, அதனால் செலவு பண்ணுவாங்க. சிம்பிளாக நான் சொல்கிறேன், 7.5 லட்சரூபா ஒருத்தர் சம்பளம் வாங்குறாருனா இன்றைக்கி அவருக்கு வந்து ஒன்றுமே பண்ணலன்னா அவர் 37,000 ரூபா டேக்ஸ் கட்டணும். 1.5 லட்சரூபா சேர்த்தாருனா 6 லட்சரூபாய்க்கு மொத்தம் டேக்ஸ் கட்டினா போதும். 6 லட்சரூபாய்க்கு டேக்ஸ் கட்டுறச்ச அவர் 1.5 லட்சரூபாய்க்கு மீதி 6 லட்சரூபாத்துலேருந்து 1.5 லட்சரூபாய்க்கு டேக்ஸ் சேவிங் பெனிஃபிட் அவருக்கு கிடைக்கும். அந்த பெனிஃபிட்டு ரொம்ப இல்லாட்டாலும் அந்த பெனிஃபிட்டுக்கு வர டாக்ஸையும் கட்டிட்டு 37,000 ரூபா கட்டிட்டு அவர் உடனே காசை ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பார். இதுதான் நார்மல் ஹியூமன் மைண்டு. கைக்கு முன்னாடி ஸ்வீட்டை வச்சா அதை எடுத்து திங்கணும்னு தோணுமே தவிர 1.5 லட்சரூபா சேவிக்கணும் லாங் டேர்மில் வச்சுக்கணுங்கிற ஐடியா வந்திருக்காது. நார்மலாக ஒரு ஆள் நான் வந்து சர்ச்சார்ஜ் இல்லாமல் சொல்கிறேன், 7.5 லட்சரூபா சம்பாதிச்சார்னா 1.5 லட்சரூபா சேர்த்தார்னா 2.5லேருந்து 5 லட்சரூபா வரைக்கும் அவருக்கு வந்து 5% டேக்ஸ். 2.5 லட்சரூபாய்க்கு 5%னா 12,000 ரூபா டேக்ஸ். அப்புறம் கடைசி 1 லட்சரூபாய்க்கு 10,000 ரூபா டேக்ஸ் போட்டு 12,000 ரூபா அவருக்கு டேக்ஸ் கட்டுற மாதிரி வரும். சப்போஸ் ஒருத்தர் 7.5 லட்சரூபா சம்பளம் வாங்கி 1.5 லட்சரூபா சேர்த்தார்னா அவர் 6 லட்சரூபா 6 லட்சரூபா அவருக்கு இன்கம் இருக்கும். அதை தவிர 50 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனும் ஹெச்ஆர்ஐயும் நான் கணக்கு எடுத்துக்காமல் கணக்கு போட்டு சொல்கிறேன். 6 லட்சரூபா வரைக்கும் 2.5லேருந்து 5 வரைக்கும் 5% 12,000 ரூபாவும், 5லேருந்து 6 வரைக்கும் 10,000 12,000 ரூபா தான் அவர் டேக்ஸு. வேறஸ் 7.5 லட்சரூபாய்க்கு கம்ப்ளீட்டாக அவர் ஒரு பெனிஃபிட்டும் எடுத்துருக்கலனா 2.5லேருந்து 5 வரைக்கும் 12,000 ரூபாவும் மீதி 2.5 லட்சரூபாய்க்கு 10% 25,000 சேர்த்து 37,000 ரூபா கட்டுவார். 12,000 ரூபாய்க்கும் 37,000 ரூபாய்க்கும் 25,000 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை தவிர ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனும் ஹெச்ஆர்ஏயும் இருக்குது, அந்த 12,000 ரூபாவும் இன்னும் குறையும். ஹெச்ஆர்ஏங்கிறது மெட்ராஸ் மாதிரி ஒரு சிட்டியில் டாப் மெட்ரோங்கிறதுனால 50% ஆஃப் பேசிக் பேங்கிறத வந்து நீங்கள் ஹெச்ஆர்ஏவே எடுத்துக்கலாம். இந்த 7.5 லட்சரூபாவில் 30,000 ரூபா உங்கள் பேசிக் பேனா 15,000 ரூபா பர் மந்த், அதாவது 1.8 லேக்ஸ் பர் இயர் நீங்கள் ஹெச்ஆர்ஏ எடுத்துக்கலாம். அப்போது நீங்கள் வந்து டேக்ஸ் ஃப்ரீ ப்ராக்கெட்டை கூட வருவீங்க. பட் நான் ஹெச்ஆர்ஏ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இல்லாமையே உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன், 37,000 ரூபாவும் 12,000 ரூபாவும் டிஃப்ரென்ஸு 25,000 ரூபா. இதுக்கு 15 லட்சரூபா சம்பளம் வாங்கிறதுக்கு நீங்கள் அந்த ஹவுசிங் லோனையும் சேர்த்து எய்தர் ஹெச்ஆர்ஐயும் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனையும் சேர்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் வரும். அதனால் ஸ்ட்ரெயிட்டாகவே பிளைண்டாக எந்த லெவலில் இருந்தாலும் ஓல்டு ரெஜீம் தான் பெட்டர் ரெஜீம், நியூ ரெஜீமுக்கு மாறாதீங்க. ஏன்னா இந்தியாவில் சோஷியல் செக்யூரிட்டி நெட்ஒர்க் கிடையாது. நீங்கள் 58 வயசு ரிட்டையர்மெண்ட் ஆகிடுவீங்க. இந்தியாவில் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இஸ் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர். அதனால் இன்றைக்கி 30-35 வயசு இருக்கிறவங்க 80-85 வயசு வரைக்கும் டெஃபினட்டாக இருப்பீங்க. ரிட்டையர் ஆன அப்புறம் ஒரு 25 வருஷம் இருக்க போகிறீங்க. அதுக்கு கொஞ்சமாவது உங்களுக்கு சேவிங்ஸ் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இந்த கவர்மெண்ட் இன்றைக்கி பண்ணது உங்களை இமீடியட் கிராட்டிஃபிகேஷனை புஷ் பண்ணுறது, அது ஹைலி இரெஸ்பான்சிபிள் ஆஃப் தி கவர்மெண்ட் டு டூ இட். ஏன்னா சேவிங்ஸ் இன்வெஸ்ட் பண்ணணும். இன்றைக்கே வந்து ஹிந்து பேப்பர்லேயும் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்லேயும் வந்திருக்கு, இந்தியாவோட சேவிங்ஸ் ரேட்டு வந்து இன்னும் குறைஞ்சு
6% குறைஞ்சிருக்குன்னு வந்திருக்கு. இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும் இன்சூரன்ஸுக்கும் கிரேட்டர் வெயிட்டேஜ் கொடுத்து, அதை இன்னும் கிரேட்டர் வெயிட்டேஜ் கொடுத்தப்புறம் கூட சேவிங்ஸ் எவ்ரி இயர் டிக்ளைன் ட்ரெயின் இருக்கு. இவ்வளோ தூரம் இன்சென்டிவ்ஸ் இருக்கிறச்சியே ஹவுஸ் ஹோல்ட் சேவிங்ஸ் டிக்ளைன் ஆச்ச. இது மாதிரி பொறுப்புத்தனமாக நீங்கள் வந்து புது ரெஜீம் நீங்கள் போட்டு மக்களை அட்டெம்ப் பண்ணுறது தவறு. ஏன்னா இந்த பொது ரெஜீம்லையாவது கொஞ்சம் டேக்ஸ் கம்மியாக இருந்தால் நியாயமாக இருக்கும், புது ரெஜீமில் டேக்ஸ் ஜாஸ்தி. நான் காமிச்ச மாதிரி 7.5 லட்சரூபா நீங்கள் புது ரெஜீமில் கட்டினீங்கன்னா 37,000 ரூபா டேக்ஸு, பழைய ரெஜீமில் கட்டினீங்கன்னா 12,000 ரூபா டேக்ஸு, 25,000 ரூபா டிஃப்ரென்ஸ் வரும். ஹெச்ஆர்ஏ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இது தவிர இருக்குது. அதை தவிர லீவ் என்கேஷ்மெண்ட்டுன்னு தனியாக இருக்குது. இது நீங்கள் வந்து என்னோடய கேல்குலேஷனை கரெக்டாக எடுத்துக்காமல் ஒரு இல்லஸ்ட்ரேட்டிவ் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. ஒரு நல்ல சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டன்ட்டை கன்சல்ட் பண்ணிங்கன்னா அவர் கிளியராக எவ்வளோ டேக்ஸ் குறைக்க முடியும்னு சொல்லுவார். டேக்ஸ் சேவிங்காய் குறைங்க, இஎல்எஸ்எஸ்ஸை யூஸ் பண்ணுங்கள். இஎல்எஸ்எஸ்ஸை பார்த்து உங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா 5 வருஷம் ஃபிக்ஸட் டெபாசிட்டாவது போட்டு யூஸ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு புது ஸ்கீம் பக்கம் போகாதீங்க, கிளியராக நான் சொல்கிறேன். இல்லாட்டால் லாங் டேர்மில் நீங்கள் தான் சிங்க் ஆவீங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்துங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க. 5 அனௌன்ஸ்மெண்ட். பி ரிச்னு இங்கிலீஷில் நீங்கள் கேட்டுக்கொண்ட மாதிரி ஒரு சேனல் போட்டிருக்கு. அதே மாதிரி மார்னிங் மோட்டிவேஷனை தனி சேனலாக தத்துவ பேச்சுங்கிறத நாட்டியிருக்கோம். இது ரெண்டோட லிங்க்கும் உங்களுக்கு கீழே லிங்கில் கிடைக்கும். மதுரை இவெண்ட்டு மாத கடைசியில் வரும், டேட்டு கிளியர் ஆனப்புறம் லிங்க்கு நாங்கள் போடுவோம். பெங்களூர் இவெண்ட்டு லிங்க்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த லிங்க்கை நீங்கள் அமுக்கினீங்கன்னா டிக்கெட் புக் செய்யலாம். ஆஸ் யூஷுவல் கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கு, புஸ்தகம் ரெண்டும் அவைலபிள். யாருக்கு அந்த புஸ்தகம் வேணுமோ வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புங்க. கடைசியாக என்னை கன்சல்ட் பண்ணணும் இல்லை சந்தேகம் கேட்கணும்னு நினைக்கிறவங்க மணிபேச்சு @gmail.com மெயில் அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.